அனைவருக்கும் வணக்கம். அயோத்திதாசர் பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவர் ரொம்ப முக்கியமான ஒரு நபர். நம்ம ஸ்கூல் புக்லேயும் இடம்பெற்றிருக்காரு. தமிழ் அப்படின்ற சப்ஜெக்டில் வருவார். யூனிட் 9ல் இவரை பற்றி கேள்விகள் வர அதிக வாய்ப்புகள் இருக்குது. அயோத்திதாசருடைய காலம் 1845 முதல் 1914 வரை. இவர் ஒரு சிந்தனையாளர், சித்த மருத்துவர், அதேமாதிரி பௌத்த வரலாற்றை மீட்டெடுத்தவர். இந்த மாதிரி பல்வேறு முகங்கள் அவருக்கு இருந்துச்சு. இவருடைய பாட்டனார் கந்தப்பன், தந்தையார் கந்தசாமி, இவங்க எல்லாருமே வைத்தியம் பார்த்துட்டு இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேரை போலதான் இவரும் வைத்தியம் பார்க்கறது, ஓலைச்சுவடி வாசிக்கிறது, நாள் கோள் கணிப்பு, ஜோதிடம், இலக்கிய பாண்டியத்தியம் இது எல்லாமே பெற்றிருந்தார். தந்தை கந்தசாமி மயிலாப்பூரில் வைத்தியம் பார்த்ததுனால இவருக்கு இளமையிலேயே அந்த வைத்தியத்தின் மேலே ஒரு ஆர்வம் ஏற்பட்டிருக்கும். அதை தான் பரிச்சயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நூல்கள் முக்கியம், யார் அச்சுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்றது முக்கியம். எக்ஸாமில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு குவெஸ்டினே, போகர் 700, அகத்தியர் பரிபாஷை 200, பால வாகடம், புலிப்பாணி வைத்தியம் 500 உள்ளிட்ட மருத்துவ நூல்களை அச்சுக்கு கொண்டு வந்தவர் கவிராஜ வி அயோத்திதாச பண்டிதர். இவருடைய மாணவர் தான் காத்தவராயன், தற்போது அயோத்திதாசர் அப்படின்னு அழைக்கப்படுகிற காத்தவராயன். தன்னுடைய ஆசிரியர் பெயரை தான் காத்தவராயன் என்ன பண்ணியிருப்பார், தன்னுடைய பெயராக சூட்டியிருப்பார். திருவிக்காவுக்கு வைத்தியம் பார்க்குறாரு. அயோத்திதாசருடைய குடும்பம் ஆங்கிலேய அதிகாரிகளுடன் தொடர்புடையது. அதனால் அவங்களுடைய வாழ்க்கை 1890 வரை என்ன இருக்குன்னா, சென்னையில் கொஞ்ச நாள், நீலகிரியில் கொஞ்ச நாள்னு மாறி மாறி இருந்திருப்பாங்க. நீலகிரியில் இருக்கும்போது துளசி மாடம், அத்வைதானந்தா சபை உள்ளிட்டவற்றை எல்லாமே நிறுவி 17 ஆண்டுகள் சமூக செயல்பாட்டுடன் மருத்துவம் பார்த்துருப்பார். இதில் இந்த துளசி மாடம் நீங்கள் நோட் பண்ணணும், அத்வைதானந்த சபையும் நோட் பண்ணணும். அதே மாதிரி அந்த காலத்தில் ஒரு புகழ்பெற்ற சித்த மருத்துவர் தான் அயோத்திதாசர். மாதம் 70லிருந்து 100 ரூபாய் வரை சம்பாதிச்சுட்டு இருந்தார். அந்த காலத்தில் இந்த அமௌண்ட் ரொம்ப பெரிய தொகை. அதே மாதிரி 1900 சென்னை ராயப்பேட்டையில் புத்திஸ்ட் மெடிக்கல் ஹால் அப்படின்னு ஒன்று நிறுவி பிரபல மருத்துவராக இருந்திருப்பார். இதை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக தகவல் இல்லை. திருவிக்கா அவருடைய நாட்குறிப்பில் இதை பற்றி ஒரு சில இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காரு. திருவிக்காவுக்கு முடக்குவாத நோய் ஏற்பட்டிருக்குமா, ஒரு ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துருப்பாராம், நோயே குறைஞ்சிருக்கானா, இருக்க இருக்க நோய் அதிகமாக தான் ஆயிருக்குமா, அதாவது போலி டாக்டர்கிட்ட போய் பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அயோத்திதாசர்கிட்ட காமிச்சிருக்காரு. அவர் விதவிதமாக மருந்துகள் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்றத ஒரு சிலதை பார்ப்போம். முழங்காலுக்கு தைலம் பூசியிருக்காரு. அப்புறம் கொஞ்ச காலம் அதுக்கப்புறம் மெழுகு, ரசாயனம், பஷ்பம், கிருதம், சூரணம் அப்படின்னு மாறி மாறி மருந்து கொடுத்துருக்காரு. பலவித மருத்துவ சோதனைக்கு பிறகு பண்டிதர் சொல்கிறார், இது நோட் பண்ணணும், இதயம் நன்றாக இருக்கிறது, நாடியும் செம்மையாக ஓடுகிறது, புது மருந்து எடுப்பதற்கு முன் உடலுக்கு ஓய்வு தேவை அப்படின்னு சொல்லிட்டு 1 மாதம் கழித்து புது மருந்தை கொடுக்குறாரு. அந்த மருந்தில்
திருவிக்காவுடைய அந்த முடக்குவாதம் நோய் சரியாக போயிடுது. திருவிக்கா தன்னுடைய வார்த்தைகள் மூலம் பதிவு செய்கிறாரு, முடவன் என்ற பெயர் நீங்கி எழுந்து நிற்க தொடங்கினேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னுடைய உடலும் தேறியது அப்படின்றது பதிவு பண்ணியிருக்காரு. சமூக மருத்துவரா அயோத்திதாசருடைய பங்கு என்ன? தமிழன் அப்படின்னு ஒரு இதழை அயோத்திதாசர் தொடங்கியிருக்காரு. ஒரு பைசா தமிழன் ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு நினைக்கிறேன். 1907 1914 வரைக்கும் இந்த தமிழன் இதழ் செயல்பட்டு வருது. இதில் பிளேக்கு, காலரா, பெருவாரி காய்ச்சல் உள்ளிட்ட நோய்கள் எல்லாத்தையும் அவர் எழுத ஆரம்பிக்கிறார். அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். இவர் ஒரு பத்திரிகையாளர்களாக இருந்ததுனால என்ன பண்ணுவார், அதே மாதிரி மருத்துவத்தை பற்றியும் இவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த நோய்களை பற்றி தன்னுடைய பத்திரிகையில் எழுதுகிறாரு. ஸ்டார்டிங் முதல் லாஸ்ட் வரைக்கும் அந்த நோய் சம்மந்தப்பட்ட செய்திகளை இவர் தொடர்ந்து பதிவு செய்கிறாரு. பிளேக்கு, காலரா போன்ற நோய்களுக்கு மருந்து கண்டுபிடிக்காத அந்த காலகட்டத்தில் அதை தடுப்பதற்கான முறைகளையும் அதிலிருந்து தப்பிப்பதற்கான மருத்துவ குறிப்புகளையும் இவர் வெளியிட்டிருக்காரு. அதே மாதிரி சில மருந்துகளின் பெயர்கள் மருத்துவ நூல்களையும் பரிந்துரைத்திருக்காரு. இது வரைக்கும் அச்சிலே வராமல் இருந்த ஒரு 3 நூல்களை அவர் அச்சிலிட்டிருக்காரு. இது நீங்கள் இங்கே நோட் பண்ணணும். அகஸ்தியர் விவேக பத்து, அகஸ்தியர் விவேக தச பாரதம். இன்னொரு நூல் என்ன அப்படின்னா கடுவெளி சித்தர் பாடல். இது எல்லாமே இவர் தன்னுடைய தமிழன் இதழிலையும் எழுதியிருப்பார். பிளேக் நோய் வந்து நாக்பூரில் தொடங்கியிருக்கும் பரவுறதுக்கு. பஞ்சாபு, பம்பாய், பெங்களூரு, சேலம் அப்படின்னு மாகாண மாவட்ட வாரியாக எல்லா இடத்துலையும் பரவ ஆரம்பிச்சிருக்கும். அதனுடைய விவரங்களை வந்து இவர் வெளியிட்டிருக்காரு. பிளேக் நோயுடைய தாக்கம் எப்படி இருக்குது, பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை, சிகிச்சை முறை, எத்தனை பேர் இறந்தாங்க அப்படின்றதையும் இவர் தன்னுடைய இதழில் எழுத ஆரம்பிச்சிருக்காரு. அதே மாதிரி இந்த விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணணும், நோய் பரவாமல் இருக்க வெளிநாடுகளிலிருந்து வரும் கப்பல்களை தனிமைப்படுத்தும் முறை இருந்துச்சு. 18 1912 அந்த தேதியில் வெளியிட்ட தமிழன் இதழ் மூலம் இந்த நியூஸ் நமக்கு தெரிய வருது. தமிழன் இதழில் தான் 18 1912 இந்த இன்ஃபர்மேஷனை அவர் எழுதியிருக்காரு. நோய் பரவாமல் இருக்கிறதுக்காக வெளிநாடுகளிலிருந்து வரும் கப்பல்கள் எல்லாம் தனிமைப்படுத்தினாங்க அப்படின்னு. ஜாதி நோய், சமூக நோய் பார்த்துட்டோம். ஜாதி நோயில் இவருடைய பங்கு என்ன? உடலை தாக்கும் நோய் குறித்து விழிப்புணர்வு ஊட்டிய அதே சமயத்தில் அயோத்திதாசர் சமூகத்தை தாக்கிய ஜாதி நோய் குறித்தும் சாடி இருக்கிறாரு. ஜாதி பாகுபாட்டின் காரணமாக தான் சுத்தமான நீரை ஒடுக்கப்பட்ட மக்கள் பயன்படுத்த முடியாத நிலை. இது நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்கள். சுத்தமான நீரை ஒடுக்கப்பட்ட மக்கள் பயன்படுத்த முடியாத நிலை, சுகாதாரமற்ற சூழல், அதிகாரிகளின் அலட்சியம், இதன் காரணமாக தான் 3 ரீசன் சொல்லியிருக்காரு. இதன் காரணமாக தான் கொள்ளை நோய் பரவுச்சு அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்காரு. 23 10 1912 அன்னைக்கு எழுதின இதழில் சுதந்திரம், சுதேசி, தேசப்பற்று என பெரும் கூச்சலிட்டு பெரும் கூட்டங்களை கூட்டியிருப்பார். வீதி வீதியாய் பணம் வசூலித்தார். இப்போது ஏழை மக்கள் பஞ்சத்தில் தவிக்கும் போது அந்த துயரை துடைக்க ஒருவரும் வரல. அந்த காலகட்டத்திலே வந்து எல்லார்கிட்டேயும் அவர் அமௌண்ட்டு வசூலித்து ஏழை எளிய மக்களுக்கு உதவி செஞ்சுருக்கார். இப்பொழுது யாரும் அந்த மாதிரி செய்யறதில்லை அப்படின்னு தான் இந்த நியூஸ் பேப்பரில் சொல்லியிருக்காங்க.
இன்னைக்கு அயோத்திதாசர் பற்றி நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். டிஎன்பிஎஸ்சி நியூஸ் டென்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ப்ரீவியஸ் கிளாஸஸ் வீடியோ பாருங்கள், நோட்ஸ் எடுத்து வைங்க, எக்ஸாமுக்கு முன்னாடி ரிவைஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம் கண்டிப்பாக வருது, ஆனால் வந்து இந்த லாக்டவுன் அப்படின்றதுனால அது தள்ளி போய்கிட்டே இருக்குது. எப்போ வேணாலும் எக்ஸாம் வரட்டும், நம்ம படிக்கிறத படிச்சுட்டு தான் இருக்கணும். நம்ம ஞாபகம் வச்சுக்கிறத கரெக்டாக ஞாபகம் வச்சா தான் அவங்க எப்போ எக்ஸாமில் என்ன கொஷின் கேட்டாலும் நம்மளால் எழுத முடியும். அதனால் உங்களுடைய முயற்சிகளை கைவிட்டுறாதீங்க, படிங்க, டெஸ்ட்டு எழுதுங்க. நம்ம கூட நம்ம டெலகிராம் சேனலில் நியூஸ் பேப்பர் கட்டிங் டெய்லியும் கொடுத்துட்ருக்கோம், அதே மாதிரி டெஸ்ட்டும் கொடுத்துட்ருக்கோம். ஜாயின் பண்ணுங்கள், பயன்பெறுங்கள். தேங்க்யூ.